வேண்டுகோள் கேட்க என்ன வழி என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உன்னை விட்டால் எனக்கு வேற கதி இல்லை. நீரே எனக்கு தாயும் தந்தையும் குருவுமாக தெய்வமாக இருந்து என்னை ஏற்று அருள் செய்யணும். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். இந்த வேண்டுகோள் தினமும் கேட்பதுக்கு நீ அருள் செய்ய வேண்டும். இதுதான் ஞானம். ரமணி சாமிகளே, தினமும் திருவடி பூசித்து அது உருகி பூசிப்பதுக்கு அறிவுறு தர வேண்டும். யார் யார் உருகி பூசிக்குன்னு சொல்லுவான், பேசிக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் எடுபடாது. உன் திருவடியை உருகி தியானிப்பதுக்கு நீரே அருள் செய்யணும் கண்ணா. உன் திருவடி இல்லாமல், உன்னோட திருவுள் இல்லாமல் உன் திருவடியை பூசிக்க முடியாது. அது என்ன என் பூஜை? என்ன என் பூஜை பூஜைன்னா, ராமநேசாமிலே நாயின் கடையனாகி என்னை ஏற்றோல் செய்யணும். உன்னுடைய திருவடிக்கு அடிமை கொத்துடையமாக இருந்து தொண்டு செய்யணும். உன் திருவடிக்கு அடிமை கொத்துடையமாக இருந்து தொண்டு செய்யணும். இந்த வாய்ப்பை என்ன கொடுத்தால் போதும், உலகத்தையே வெல்லுவேன். உலகத்தையே வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்னை நான் வெல்லுவேன். என்னை எப்படி என்ன என்ன உன்னை நீ என்ன இப்படினா, உன்னை தொடர்ந்து வருதில் காமம் நரதறி மூப்பு பிறவிப்பினி, அதை வெல்லுவது தான் தன்னை வெல்லுவது அர்த்தம். அவனுக்கு மரணம் இல்லை, தன்னை வந்து விட்டான். காமம் இல்லை, தன்னை வந்து விட்டான். பாசம் இல்லை, தன்னை வந்து விட்டான். பொருள்பொட்டு இல்லை, தன்னை வந்து விட்டான். பிறரை மதித்து வாழ கற்றுக்கொண்டான், வந்து விட்டான். பிறரை மதித்து வாழ கற்றுக்கொள்வதே சிறப்பறிவு தான். அது எல்லாத்துக்கும் வராது. என்ன பெரிய மனுஷன்றோம், அப்பயும் வேணும் சூழ்ந்துடும். மற்றவனை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நல்ல முடிச்சு இவ்வளோ பெரிய ஆள் நம்மகிட்ட அன்பாக பேசுகிறார். அதுவே பிறகு பின்னி ஒழிக்கும். ஒரு சாதாரண மனிதன் ஒரு கை நாட்டுக்கிட்ட பேசுகிற அன்பா, அப்பா இவ்வளோ பெரிய கல்வியாளர் நம்மகிட்ட அன்பாக பேசுகிறார். நேடு வாடு அந்த வாழ்த்தே காலனை வெல்லும் வல்லமை தருணம். ஒரு சாதாரண மனிதன் இவர் நீடு வாழ வேண்டும். இப்படி பல உயிர்களும் நீடு வாழ வேண்டும் நினைத்தால் அந்த ஆற்றல் அந்த எண்ண அலைகள் காலனை வெல்லும் வல்லமை தரும். அது ஆசான் ஆசி இருக்க வேண்டும். பிற மதிக்க கற்றுக்கொள்வதே சிறப்பறிவு, அதுவே ஞானம். அதுதான் அவன்கிட்ட ரொம்ப உட்காந்து பேசியிருக்கிறேன். மதிக்கிறான் வாயே சாப்பிடுங்க என்ன அப்படின்னு, அதுதான் உட்காந்து மணிக்கணக்காக பேசுறதுலாம் அது 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 தேவையில்லை. ஒன்று ஜாதி மத துவேஷம் கூடாது, எல்லாத்தையும் சமமாக இருக்குது. அதுக்கு ஆசையில் இருக்க முடியாது. பேசிகிட்டு இருப்பான், ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு பேசுகிறான். ஆனால் ஜாதி மதம் இல்லைன்னு சொல்லுவானே தவிர உள்ளத்தில் சொல்ல மாட்டான். உள்ளத்தில் இருந்து வர வேண்டும் ஜாதி மதம் இல்லாத, உள்ளத்தில் பொருந்த வேண்டும். எந்த மனித ஜாதி அப்படிங்கிற அளவுக்கு வரதுக்கு அறிய வேண்டும் அவனுக்கு. அது ஆசை ஆசையில் ஏற்ற முடியாது. எத்துணையும் பேதமுறா தெவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளேன் நான். எத்துணையும் பேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராக யோகிக்கின்றார். யாவர் அவர் உள்ளந்தான் சுத்த சித்துருவாய். ஒரு பாட்டு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.